அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே மனித கடவுளே அஜித்தே. நல்ல விஷயம் தலை மாதிரியே தலை ரசிகர்களும் வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து செடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா நிறைய மரம் நடுங்க. ஏன்னா நம்ம உலகத்துக்கு நிறைய ஆக்சிஜனும் தேவை, தண்ணீரும் தேவை. அதுக்கு மெயினான ரூட் இது காசே வந்து நம்மளோட மரங்கள் தான். ஸோ அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. சீரியஸ்லி தலை ரியலி இதெல்லாம் பார்த்து அவர் ரியலி ஹீல் பி வெரி வெரி ப்ரவுட். செமையாக பண்ணுறீங்க. ராக் தி ஷோ. இந்த ஸ்பிரிட் அப்படியே கீப் அப் பண்ணுங்க. थैंक यू ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஒரு படம் முத தடவையா ஒரு படம் நான் நடிச்சு எனக்கு வந்து 50 நாள் அப்படிங்கற ஒரு सेलिब्रेशन. சோ இதுதான் முதல் முறை. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியோட வந்திருக்கேன். சோ யா, வெரி ஹாப்பி டு பீ ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் லவ். இந்த 50 நாளும் நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்க்காக பாராட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கரியர் ஆரம்பிச்சிருச்சு. சோ வெரி வெரி ஹாப்பி. அதே ஃபஸ்ட் டே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெளியில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ யா, லெட்ஸ் கோ ஃபார் இட். ஐ எம் அ ஹீரோ அண்ட் அ வில்லன் ப்ரோ. பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக ஹீரோ தான் ப்ரோ, நெவர் அ வில்லன். எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப 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 எங்களை பூர்த்தி செஞ்சிருச்சு. தலை இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் படம் பண்ணணும், அதான் எங்களுடைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து தலை பண்ணுறது ஃப்யூச்சர்லேயும் இதேமாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த ஒரு பேனர் இன்சிடென்ட் நடந்ததுனால நாங்கள் பேனர்ஸ் வைக்கக்கூடாதுனு முடிவு பண்ணிட்டோம். அதனால் சும்மா சிம்பிளாக பண்ணலாம் தான் பண்ணது. பட் இதுக்கே ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நீங்கள் எதிர்ப்பா பார்த்துருப்பீங்க. இது போகிறோம். இதுதான் தலையுடைய மாஸ். இந்த மாதம் இருந்தால் போகிறோம் எங்களுக்கு. இந்த பேனர் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணி அதை விட இது நல்லாவே இருக்குது. இல்லை இது இது நாங்களும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நம்ம ஒரு பேனர் இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் இருக்குமான்னு பார்த்தோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இல்லை இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பெரிய பெரிய சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்லா ரீச் ஆகும். இப்போ தலை அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு வழிகாட்டியாகிட்டு எடுத்துக்கட்டாயிட்டார். இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுவார். கண்டிப்பாக மெசேஜ் இருக்கும் தலை படத்தில் ஃபியூச்சரில். பயங்கர மாசாக போயிட்டுருக்கு. தலைக்காக தான் வந்திருக்கோம். நல்ல மெசேஜ். ஃபேமிலியோடலாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 50th செலிப்ரேஷன் எல்லாருக்கும் தானே சார். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. அது அதுதான் சார், இந்த மாதிரி கட்சியெல்லாம் எந்த ஹீரோக்கும் வராது. எங்கள் தலை அதை சொல்கிறாருன்னா அது அவரோட ஃபேன்ஸ்க்காக சொல்கிறாரு. கொஞ்சமாவது திருந்தணுன்றதுக்காக எல்லாருக்காகவும் தான். ஜென்ரலாக இந்த படம் நல்ல விஷயம் தான். ஒரு பொண்ணு இறந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால பசங்களும் வந்து இந்த வாட்டி பேனல்ஸ் எதுவுமே எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இருக்கு. அந்த அரை மணி நேரம் வந்து அடுத்த படத்தோட கிளிம்ஸ் தான். அடுத்த படம் தெரியும். இந்த படம் வந்து வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஓடி இருக்குமான்னு தெரியல. தலை அஜித் பண்ணது வந்து ஒரு பெரிய அட்டெம்ட்டு. ஏன்னா ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் பண்ணது தான் இதில் பெரிய விஷயம். அவர் அழகாக ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு 200-250 crore கலெக்ஷன் கொடுத்து போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து சமூகத்துக்கு தேவையான கருத்து அப்படின்றதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. அந்த அட்டெம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தலை 60 மேபி தீபாவளி ரிலீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம வெயிட்டிங்காக இருக்கு அதுக்கு. நோ மீன்ஸ் நோ அதான் படோட ஸ்டோரியே. செம்மையாக இருக்குண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஜாலியாக இருக்குண்ணா. இந்த மாதிரி நான் 50 days பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கும். ஆனால் அஜித்துக்கு என்னன்னா ஜாஸ்தி தலை தானே எல்லாமே. கண்டிப்பாக பண்ணலாமே. இது ஒரு ஃபேன்ஸுக்கான ட்ரீட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் தப்பாக ஒன்றும் இல்லை. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க, அது நல்ல விஷயம் தான். பாருங்கள், இங்கே யாருமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. நல்லதாக தான் அவங்க சைலண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா பேனர்ஸ் கூட அவ்வளோ வைக்கல. ஏன்னா பேனர்ஸ் பேண்ட் இருந்ததுனால அது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஸ்டெப். கண்டிப்பாக பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தலை படம் எப்போவுமே 50th வந்துருவேன் நான். எப்போவுமே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக தலை சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். தலை சொல்லலைனாலும் நாங்கள் கேட்போம். அது நாட்டுக்கு நல்லதுனாலும் சரி, வீட்டுக்கு நல்லதுனாலும் சரி, கண்டிப்பாக பேனர் இனிமேல் வைக்க மாட்டோம்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இதில் இதுவே ஒரு உதாரணமாக இருக்குது. பேனர் இனிமேல் வைக்க மாட்டோம் கண்டிப்பாக. இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு படம். ஒரு சமுதாயத்துக்கு நல்ல கருத்து கொடுக்கணுன்ற ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து வெற்றி விழா போய் இன்றைக்கி 50 நல்லா கொண்டாடிட்டுருக்கோம். இது வந்து தலையை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. தலையை பண்ணனால தான் இவ்வளோ பெரிய விஷயமாகி இந்த படத்தை வந்து நல்லா ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேனரால் ஒரு இது நடந்துச்சு. படத்துக்கு ஆல்ரெடி நாங்கள் பேனர்லாம் வச்சு எவ்வளோ எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணோம். இந்த ஒரு சம்பவம் நடந்தால வந்து தலை பேரை சொல்லி நாங்கள் வந்து பேனர் வைக்க மாட்டோன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கோம். அதனால் அந்த பேனர் வைக்க தான் நிறுத்திருக்கோம். அதனால் சின்ன சின்னதாக ஒரு நற்பணி மாதிரி பண்ணலாம், ஒரு செடி கொடுக்கலாம், அடுத்தது ஒரு அன்னதானம் பண்ணலாம். இது ஒரு ஐடியா தான். அதனால தான் வந்து திருவள்ளூர்லேருந்து எல்லாருமே வந்து பண்ணிருக்கோம். தலைவணங்க தலைவர் சார்பாக இது வந்து பண்ணிருக்கோம். 15th டேவா 500 days அதெல்லாம் வந்து பார்ப்போம் சார். தலை தலை தான், தலை படம் இல்லை. தலைன்றது வந்து ஒரு ஃபீலிங், அது திருப்பி கிடைக்காது. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணோம். இந்த ஒரு வருஷத்துக்காக வெயிட் பண்ணுவோம் தலைக்காக. அஜித் பண்ணனால்தான் இந்த ரீச் இவ்வளோ தூரம் இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழ் எவ்வளோ படம் வருது, இப்போ அந்த ரீச் இருக்காது. தமிழ் அஜித் பண்ணும்போது தான் அந்த ரீச் இப்படி இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்ட்டு. தலை இப்போ சொல்லலை, அவர் பல வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார். வாங்க படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அப்பாவை பார்த்துக்கோங்க. அதான் அவர் சொன்னார். பேனர் வெய் இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை.
செமையாக இருக்குது சார். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 50th டே செலிப்ரேஷனுக்கு வரேன். ஏன்னா நம்ம தலை சொன்ன மாதிரி நம்ம தலை படத்தை ஒரு தடவை தேட்டரில் பார்த்துடணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் திரும்ப திரும்ப வரதெல்லாம் அது நம்மளோட இஷ்டம்தான். ஒரு தடவை என் படத்தை வந்து பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவரோட படத்தை எப்பயும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன் நான். அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்மளோட இஷ்டம். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். 50th டே செலிப்ரேஷன் ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன் மாதிரி பக்காவாக ஓடிட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் வருத்தம்லாம் இல்லையே, நாங்கள் இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணி பேனர் வச்சாதான் செலிப்ரேஷனா, அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதனால தான் முடிஞ்சிருக்கலாம் சொல்லுங்கள்.